பத்தாண்டுகளுக்கு மேலாக பெரும் எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருந்த அவதார படம் டியில் ரிலீஸ் ஆகியிருக்கு முதல் பாகத்தில் இங்கிருந்து போன மனிதன் அங்கே இருக்கக்கூடிய இளவரசியை டாவடிப்பாங்கிற மாதிரியான எல்லாம் நான் பார்த்துருப்போம் இந்த இரண்டாம் பாகத்தில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நாலு குழந்தைகள் பிறக்குது அந்த நாலு குழந்தைகளை மனிதர்களிடமிருந்து எப்படி வந்து அவன் காப்பாற்றுறான் அப்படிங்கிற கதையை தான் படமாக எடுத்திருக்கிறார்கள் படம் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு வரவேற்பை ரசிகர்களிடம் பெற்றிருக்குது கிட்டத்தட்ட அந்த அவதார் நாயகனின் போராட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் ஒருவர் நடத்தி கொண்டிருக்கார் அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இருந்து அதிமுகவை காப்பாற்றணும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஊழல் வழக்குகளில் சிக்கி தவிக்கக்கூடிய தன்னுடைய முன்னாள் அமைச்சரவை சகாக்களை வந்து காப்பாற்றணும் எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கர் இது மாதிரியான ஆட்களை காப்பாற்றணும் மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயத்தில் இருக்கிறார் எப்படி அவதார் நாயகன் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தானோ அது போன்ற ஒரு போராட்டத்தை தான் இன்றைக்கி அரசியல் காலத்தில் எடப்பாடி பழனிசாமியும் நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கே இவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க அவதார்லேயாவது ஒரே எதிரியாக யூஎஸ் மில்ட்ரி தான் இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கட்சியை கரைச்சி தின்றதுக்காக பாஜக இருக்கிறது எதிர்க்கட்சியான அதிமுகவின் நேரடி எதிர்க்கட்சியான திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது இந்த இரு இருமுனை தாக்குதலை எப்படி எதிர்கொண்டு கட்சியை கரை சேர்க்க போகிறோம் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை காப்பாற்றிக்க போகிறோம் தன்னுடைய முன்னாள் அமைச்சரவை சகாக்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திணறி கொண்டிருக்கிறார் சட்ட போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் வந்து இழுத்து கொண்டே போகிறது ஹைகோர்ட்டில் இவருக்கு ஒரு மாதிரியான ஒரு இவர் ஆதரவான ஒரு தீர்ப்பு கிடைச்சாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக தனக்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைக்கும் அதிமுக தன்னுடையதுன்னு சொல்லுவாங்க ரெட்டை தன் கையில் கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் வந்து பிஜேபி ஒன்றும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு ஆனாலும் அங்கே பிஜேபி ஏதோ சடுகுடி விளையாடுதுங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் இடையில் காங்கிரஸோடு கூட்டணிக்கு அதிமுக முயற்சிக்கிறது போன்ற தகவல்களை எல்லாம் வந்து அவரே கிளப்பி விட்டார் ஆனால் காங்கிரஸ் உடனடியாக ஐயையோ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டதுனால இப்போது மறுபடியும் மீண்டும் சங்கிகளின் பாதைக்கே போயிடலாம் அதுதான் வந்து தமக்கு சேஃபான வழி சங்கிகள் என்ன நிபந்தனை விதித்தாலும் அதற்கு ஒப்புக்கொள்ளலாம் கொஞ்சம் முன்ன பின்ன பேரம் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி வந்திருக்கிறார் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்டில் எதை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ஹைகோர்ட்டில் ஏடிஎம்கு எடப்பாடிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருந்தாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டில் த அதே தீர்ப்பை வந்து அப்படியே அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு தான் எடப்பாடி நினைச்சாரு ஆனால் இத்தனை மாதங்களாக அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகிறது அதுவும் இல்லாமல் அதில் அந்த வாத பிரதிவாதங்களின் போது வந்து நீதிபதிகள் சொல்லக்கூடிய கமெண்ட்டுகள் வந்து எடப்பாடிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது இந்த வழக்கில் பிஜேபியோட குறுக்கீடு ஏதாவது இருக்கும் அவங்களுடைய தாக்கம் எதாவது இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதனால் வந்து அதிமுக தனித்து போட்டியிட தயார் அதிமுக வந்து தனித்து போட்டியிட்டாலும் நாற்பது தொகுதியிலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிக்காரங்களை வந்து ஆங்காங்கே பேச விட்டு எல்லாம் கூட பார்த்தாரு இருந்தாலும் பிஜேபி அதுக்கெல்லாம் அடி பண்ணியில் சரி அதிமுக அப்படி தனித்து போட்டியிட்டால் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாரையும் கூட்டி வச்சு பிஜேபி தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமையும் அந்த கூட்டணி வந்து அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளிவிடும் அப்படி இப்படிலாம் அவங்க தரப்பில் இருந்து ஒரு எச்சரிக்கை மணி ஒழித்தது குறிப்பாக அண்ணாமலை பிஜேபி வந்து தனித்து போட்டியிடணும்னு சமீப காலமாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இதனால் வந்து எடப்பாடிக்கு வந்து நம்மளை தமிழ்நாடு அரசியலில் தனித்து விட்டுருவாங்களோ ஒருவேளை அப்படி தன்னை தனித்து விட்டால் தன்னுடன் இருப்பவர்களே கூட பிஜேபி பக்கமாக போய் சார்ந்து விடுவார்களோ அவர்கள் ஓபிஎஸ்சிடம் மீண்டும் சேர்ந்து ஓபிஎஸ்சை அதிமுகவுக்கு தலைவராக்கி விடுவார்களோங்கிற அச்சம் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது எனவே இனிமேல் பிஜேபி எதிர்ப்பு வேலைக்கு ஆகாதே ஆனால் பிஜேபி எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டில் ஓட்டு விடும் அப்படி ஓட்டு விழுந்து என்னத்தை பண்ண போகிறோம் நாலஞ்சு எம்பிங்க நமக்கு கிடைக்க போகிறாங்க அது பிரயோஜனப்படாது ஆனால் பிஜேபியோடு நம்ம இருந்தால் விஜயபாஸ்கர் மீது கேஸு நிற்காது வேலுமணி மீது கேஸ் நிற்காது கொடநாடு கேஸு தன் மேலே வந்து பாயாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இருந்தாலும் கூட இனிமேலும் ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமில்லை என்பதில் வந்து எடப்பாடி உறுதியாக இருப்பதாக தான் வந்து அவர் பக்கத்தில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு மாற்றாக நீங்க வந்து பிஜேபி கூட்டணி வைக்கணும்னா அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக நீங்க வந்து இணைந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதற்கு மாற்றாக என்ன தீர்வு வைக்கலாம் யாருக்கும் பாதிப்பு இல்லாத என்ன மாதிரியான தீர்வுகளை வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் எடப்பாடி ஈடுபட்டிருக்கிறார் அதில் அவருக்கு சில ஐடியாஸ் வந்திருக்கு அந்த ஐடியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அப்படியே தனித்து விட்டுற வேணாம் அவரை அரசியல் அனாதையாக விட்டுற வேணாம் அவருக்கு பிஜேபி எங்காவது ஆளுநர் பதவியை வாங்கி கொடுக்கட்டும் அவருக்கு ஒரு கௌரவமான இடமாக அது அமையும் எப்படி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவியை கொடுத்தாங்களோ அது மாதிரி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தோட ஆளுநர் பதவியை வந்து பிஜேபி கொடுக்கட்டும் அதை வந்து தான் வந்து எந்த வகையிலும் ஆட்சேபிக்க போவதில்லை ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவுக்குள்ள மட்டும் கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு மாற்று ஏற்பாடை வந்து எடப்பாடி ஆதரவாளர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரவீந்திரநாத் ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத்தை ஏற்றுக்கொள்வதில் வந்து எனக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறார் முடிஞ்சால் அவருக்கு புரட்சித் தலைவர் பேரவையோ எம்ஜிஆர் இளைஞர் அணிலையோ ஏதோ ஒன்றத்தில் வந்து ஒரு உயர் பதவியையும் கூட வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ரவீந்திரநாத் மீது எந்த விதமான பகையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள் சசிகலாவை பொறுத்தவரை சசிகலாவை இனிமேலும் நாங்கள் வந்து அதிமுகவில் பண்ணிட்டு போக சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய அக்கால் மகனான தினகரனே கூட அமமுகன்னு ஒரு கட்சி நடத்துகிறார் அந்த கட்சியில் சசிகலாவுக்கு அவர் பதவியை கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறார் அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எதுக்கு சசிகலாவுக்கு வந்து தியாகத்தை செய்யணும் வேண்டுமானால் சசிகலாவை பிஜேபியின் தமிழ் மாநில தலைவராக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடப்பாடி கொடுத்துருக்கிறார் இதுதான் வந்து பலரையும் ஷாக் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே அங்கே வந்து அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கிறார் அப்படி இருக்கிறப்போ சசிகலாவை பிஜேபியில் சேர்த்து சசிகலாவை மாநில தலைவராக்குங்கள் சொல்லிட்டு எடப்பாடியே சொல்கிறார்னா அதற்கு பின்னணி காரணம் என்னன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் சமீப காலமாக ஒத்துப்போகவில்லை ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கிறப்போ கொங்கு பகுதியில் தான் தான் வந்து டான் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டுருக்கிறார் அந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லை நானும் கொங்கு மண்ணின் மைந்தன் நானும் வந்து உங்கள் இனத்தை சார்ந்தவன் அதனால் என்னையும் நீங்கள் வந்து மேலே தூக்கி விடுங்க என்னை வந்து முதல்வராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களிடம் பேசி வருவதான ஒரு தகவல் எடப்பாடிக்கு கிடைத்திருக்கிறது அதைத் தொடர்ந்தே அரசியலில் தனக்கு இனிமேல் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட எதிரி கிடையாது அண்ணாமலை தான் எதிரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்கிறார் அதனால தான் அண்ணாமலையோட தலைமை பதவிக்கு வேட்டு வைக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாத்தையும் இனிமேல் நாம் செய்யணும் பிஜேபிக்கு நாமே ஒரு ஐடியாவை கொடுப்போம் அண்ணாமலையை தூக்கிட்டு அங்கே சசிகலாவை போடுங்க சசிகலாவை போட்டிங்கன்னா பிஜேபிக்கு தென் மாவட்டங்களில் வந்து செல்வாக்கு கூடும் இதன் மூலமாக நம்ம கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய இழப்பை வந்து சரி கட்ட முடியும் என்கிற யோசனையை பிஜேபிக்கு எடப்பாடி தரப்பு முன்வைத்ததாக பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதே மாதிரி அமமுக அதிமுக இணைப்பு இனிமேல் தேவை கிடையாது அமமுக தனி கட்சியாகவே தேர்தலில் அமமுகவே கூட்டணியில் சேர்த்துப்போம் அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அதற்கு ஒத்துக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அதை வந்து முன்கூட்டியாக நடத்திடலாம் சில மாநிலங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் நடக்கவிருக்கிறது அந்த மாநில தேர்தல்களோடு சேர்த்து பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடத்தி விடலாம் என்கிற முடிவுக்கு மோடி வந்திருக்கிறாரா மோடி வந்திருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் எப்படி தேர்தலை சந்திக்கணும்னு ஒரு வியூகத்தை பாஜக ஏற்கனவே வகுத்து விட்டது தென் மாநிலங்களில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதில் கர்நாடகாவில் அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ எப்படியோ செல்ஃப் எடுக்க போகிறதில்ல தமிழ்நாட்டில் சில எம்பி பதவிகளை வந்து தம்ம வந்து அல்ல முடியுமா அப்படின்னு முயற்சி இருக்காங்க அதற்காக ஒரு வலுவான கூட்டணி வேணும் எனவே ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு ஆனாலும் அந்த ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வைக்கக்கூடிய மாற்று ஐடியாக்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்து உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஓ பன்னீர் ஆளுநராக்கி வெளில அமிச்சிடுங்க சசிகலாவை பிஜேபிக்கு தலைவராக்கிங்க அமமுகவை கூட்டணியில் சேர்த்துங்க இதையெல்லாம் செஞ்சாலே ஒன்றுபட்ட அதிமுகவின் பலம் வந்து உங்கள் கூட்டணிக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு அதே மாதிரி சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாராளம் காமிக்கிறேன் நான் அதில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண மாட்டேன் அதிமுகவுக்கு இருபது சீட்டு கொடுத்துருங்க மீதி இருபது சீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துருங்க பாமகவுக்கு புதிய தமிழகத்துக்கு அமமுகவுக்கு இன்னும் என்னென்ன கட்சிகள்லாம் ஜாதி கட்சிகள்லாம் சில இருக்கிறது பச்சை முத்துவின் கட்சி ஒன்று இருக்கிறது அந்த கட்சிகள்லாம் வந்து நீங்கள் வந்து சீட்டை வந்து பிரித்து கொடுத்துருங்க எப்படியோ நீங்கள் அஞ்சு சீட்டில் தான் நிற்க போகிறீங்க மீதி பதினஞ்சு சீட்டு உங்கள்கிட்ட தாராளமாக இருக்கும் அந்த பதினஞ்சு சீட்டை நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தாராளமாக பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை எடப்பாடி முன்வைத்திருக்கிறார் பிஜேபியிலும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு வரவேற்பு இருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்களான ராஜா வானதி சீனிவாசன் இவர்கள் போன்றவர் வந்து எடப்பாடி சொல்கிறது வந்து சரியாக தான் இருக்குது நாம் அந்த வழியிலேயே போயிடலாம் நாம் அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கும் வந்து லாபம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள் இது என்னன்னா தனித்த நிற்போம் பாஜக வந்து பலம் பெற்றிருக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிறது தனித்து நின்றாலும் கூட பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து நின்றாலும் கூட நாம் வந்து பாதிக்கு மேற்பட்ட இடங்களை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணாமலையின் கூற்றுக்கு வந்து முற்றிலும் எதிரான ஒன்றாக இருக்கிறது எடப்பாடி வைக்கக்கூடிய இந்த புதிய திட்டத்தில் அண்ணாமலை மட்டும்தான் வந்து தனிமைப்படுத்தப்படுறாரு மற்றபடி அவருடைய எதிரியான ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு கௌரவமான இடம் இருக்கிறது சசிகலாவுக்கும் ஒரு கௌரவமான இடம் இருக்கிறது அமமுகவுக்கும் கூட்டணியில் இடம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பிஜேபி இதை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்